ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஃபேல் அப்படிங்கிற ஒரு விமானம் வந்து நம்ம 5 விமானம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போர் விமானம், போருக்காக வந்து நம்ம இந்த விமானத்தை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்படி இந்த விமானம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பார்க்வில் ட்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் எல்லாருமே ஒரு பெரிய நியூஸாக வந்து பார்க்குறாங்க. ஒரு ஹீரோ வந்த மாதிரி வந்து இந்த ரஃபேல் விமானத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஃப்ளைட் வந்து இப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் அண்ட் இந்த ஃப்ளைட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸாக நான் வந்து பேச போகிறேன். ஸோ ஒன் பை ஒன் சொல்லிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி ஃப்ளைட் போர் விமானத்தை வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1999 வந்து கார்கில் போர் அப்படின்னு ஒன்று நடந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஸோ பாகிஸ்தானில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இந்த காஷ்மீர் போராட்டம் நடந்தது இல்லையா. அந்த காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொல்லி பாகிஸ்தான்லேயும் போராடினாங்க, சைனா நம்ம இந்தியாவில் எல்லாருமே வந்து பெரிய போராட்டமாக அந்த இடத்துல நடத்தினாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு சாரி காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொல்லி போராடினா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட அந்த பார்டர் லைனை தாண்டி உள்ளுக்குள்ள வராங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோ ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து அந்த இந்தியா பார்டர் லைன் வந்து தாண்டி உள்ளுக்குள்ள வராங்க. ஸோ இப்படி வந்தனால வந்து என்ன சொன்னால் வந்து இவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ண தான் வராங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஆர்மிக்கும் அந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கும் வந்து சண்டை நடந்தது. ஸோ இந்த சண்டை வந்து ஒரு போராக மாறிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1999 வந்து மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதம் வந்து அந்த போர் நடந்தது, கார்கில் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த கார்கில் போர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த போரில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா தான் ஜெயித்தோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அடுத்த அப்டேட் வெர்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃப்ளைட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த படை தளபதி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட போர் விமானங்கள் வந்து அடுத்த அப்டேட் வெர்ஷன் கொண்டு போகணும், என்ன வந்து புது ஃப்ளைட்லாம் வாங்கணும், நம்ம பழைய ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப இப்போ அடுத்த ஒரு போர் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஒரு போர் விமானம் வாங்கலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணி வாங்குறது தான் வந்து இந்த ரஃபேல் அப்படிங்கிற விமானம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 இது பண்ணி 2006 வந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு கார் பைக் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃப்ளைட் அது வந்து ஒரு போர் விமானம் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபேல் அதாவது வந்து 2 ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 2 ஃப்ளைட்டில் வந்து ரஃபேல் அப்படிங்கிற ஃப்ளைட் தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. கிட்டத்தட்ட 4 வருஷம் டெஸ்ட் ட்ரைவில் ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து 120 ஃப்ளைட் வாங்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க. பட் வந்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஃப்ளைட் வாங்கணும்னு சொல்லி ஃப்ரான்ஸ் கூட வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டசால்ட் அப்படிங்கிற ஒரு டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஃப்ளைட் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனி கூட வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 120 ஃப்ளைட் வாங்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஆட்சி இருந்தது. ஸோ அதனால் வந்து 120 ஃப்ளைட் வாங்கலாம், 500-600 கோடிக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட்டை வாங்கும் போது யாரோட ஆட்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஜேபியோட ஆட்சி வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இனிமேல் வந்து 120 ஃப்ளைட் தவிர வெறும் 36 ஃப்ளைட் போதும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃப்ளைட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மடங்கு வந்து அதிகமாக வந்து வாங்குறாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 600 கோடிக்கு வாங்கலாம் முடிவு பண்ணாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டை வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இந்த முரண்பாடுகள் இருக்கனால வந்து இது ஒரு சர்ச்சையை வந்து ரீசெண்டாக வந்து அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து இந்த கார்கில் போருக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஏர்க்ராஃப்ட்டில் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படினால வந்து ஃப்ளைட் வாங்கணும் முடிவு பண்ணுங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ 2006 முடிவு பண்ணி இப்போ வந்து நம்ம கைக்கு 5 ஃப்ளைட் வந்துருக்கு. இன்னும் 36 ஃப்ளைட் வாங்குவோம். ஸோ 36 ஃப்ளைட்டில் வந்து 5 வந்துருச்சு, மீது 36 ஃப்ளைட் வந்து அடுத்த 1 வருஷம் கடைசிக்குள்ளே வந்து நம்மகிட்ட ஃப்ரான்ஸ் அந்த கம்பெனி வந்து டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 320 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வந்து 320 டிகிரி சுழன்ற சுழன்ற அடிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நம்ம இப்படி ஃப்ளைட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போது ஒரு ஏவுகணை வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது, ஆப்போசிட் டீம் ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது 320 டிகிரி திரும்பும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்படி டர்ன் ஆச்சுனாலே போதும் அந்த ஏவுகணை வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் தப்பிச்சு போகலாம். ஸோ இதுதான் வந்து இதில் கூடிய முதல் விஷயம். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேடார் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மள இந்த ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் வந்து எதிரி நாட்டோடைய ஃப்ளைட் ஏதாவது வருது அப்படிங்கிறது வந்து இது பறந்துட்டு இருக்கும்போதே வந்து ரேடார்னால இதனால் செக் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வரக்கூடிய ஆப்போசிட் டீமோட ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளைட்டோடைய அந்த மொத்த மானிட்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது இல்லையா அந்த ஃப்ளைட்டு. ஸோ அந்த ஃப்ளைட்டை வந்து அந்த ஃபுல்லாக ஜாம் பண்ணி அதை ஹேக் பண்ணி அது ஒர்க் ஆகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப தரைத்தளத்தில் வந்து ரொம்ப கீழே அப்புறம் பறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாட்டோடய அந்த ரேடார்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து இதில் கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து 4வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு இலக்கை வச்சு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி இருந்தால் கூட வந்து இலக்கை போய் கரெக்டாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது பறந்துட்டு இருக்கும்போது வந்து தரைத்தளத்தில் அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய நமக்கு ஸ்பெஷல் என்ன, இதனால் வந்து நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவோட பார்டரில் இருக்கோம். ஸோ பாகிஸ்தானில் வந்து ஒரு இடத்துல அட்டாக் பண்ணும் அப்படி முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்தியா பார்டருக்குள்ளே இருந்தே வந்து 300 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஏவுகணை விட்டு அடிக்க முடியும். ஆனால் வந்து இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் தான் அடிக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாகிஸ்தான் பார்டர் தாண்டி போய் உள்ளுக்குள்ளே போய் தான் அடிச்சுட்டு வர முடியும். ஆனால் வந்து 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தே வந்து கரெக்டாக அடிக்க முடியும் அப்படிங்கிறனால வந்து நம்மளோட இந்தியா பார்டருக்குள்ளே இருந்துகிட்டே வந்து நம்ம எதிர் நாட்டோட விமான உள்ளுக்குள்ளே வந்து எதை வேணால் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். அண்ட் வந்து பறந்துட்டு இருக்கும் போது, அதாவது நம்ம ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குது, இன்னொரு ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் மோடு அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் போதே வந்து பறந்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஏவுகணை போய் வந்து கரெக்ட் பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது விஷயம் வந்து இதோட இன்ஜின். ஸோ இதோட இன்ஜின் வந்து பேர் சொல்கிறேன், ஸ்மெக்மா M88-2 டர்போபேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சொல்கிற கஸ்டமர்ஸ் நல்லா தமிழ் சொன்னேன். ஸோ இந்த இன்ஜின் வந்து இதில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்துலேயும் சரி, இல்லை நம்ம மழை அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கும்போது சரி, இல்லை வெயில் அதிகமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமானாலுமே வந்து இந்த இன்ஜின் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய நம்ம இந்த பாதுகாப்பு எல்லைக்கோடுகள் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு எல்லைக்கோடுகள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுமனா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்த மட்டும் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற பாலைவனத்துலேயும் நம்மளோட எல்லைக்கோடுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப உரைய வைக்கிற குளிரில் இருக்கக்கூடிய பகுதியிலேயும் வந்து நம்மளோட எல்லைக்கோடுகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இது அட்டாக் பண்ணுறதுக்கான அது வந்து கரெக்டாக ரன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஒரு இன்ஜின் தான் வந்து இது ஃபிட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆறாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு முறை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து 4000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் சுற்றிட்டு திரும்ப லேண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து நம்ம ஒரு பைக்கில் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா வந்து மைலேஜ் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ண அப்படின்னா வந்து மைலேஜ் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தருன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். ஸோ சைனாவில் போய் இடத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு வரணும் ஓகேவா. ஸோ சைனாவில் போய் அட்டாக் பண்ணிட்டு ரிட்டன் வரக்கூடிய தூரம் வந்து சப்போஸ் 6000 கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ, சாரி ஒரு 3000 கிலோமீட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஃப்ளைட்டை போய் எடுத்து போய் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் நம்மளால் உள்ள வரும், நம்ம நாட்டுக்குள்ளேயே தப்பிச்சு வந்துட முடியும். ஆனால் வந்து வெறும் 1000 கிலோமீட்டர் மட்டும் இது பறக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், அட்டாக் பண்ணுற தூரம் வந்து 2000 கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம 1000 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணி திரும்ப ரிட்டன் வர முடியாது, அங்கேயே நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இது வந்து ரொம்ப தூரம் வந்து தொடர்ந்து பறக்க முடியும் அப்படின்னால வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்டாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிக்கு 2130 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ ஸ்பீடில் வந்து பறக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஃப்ளைட்டை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இன்னொரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபியூச்சர். ஸோ அடுத்து ஏழாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓவர் ஆயிலிங் பண்ணுற அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ண முடியாது நம்ம. ஸோ அப்படி சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கை வந்து சர்வீஸ் கொடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு எங்கேயோ ஒரு அட்டாக் பண்ணிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு டேமேஜ் இதெல்லாம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி ஆகக்கூடிய டேமேஜை வந்து ஓவர் ஆயிலிங் பண்ணி இது வந்து திரும்ப அடுத்த அட்டாக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்துட்டுருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரஃபேல் வந்து மேக்ஸிமம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அட்டாக் நடத்திட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி ஃப்ளைட் ரெடி ஆகிட்டுருக்கோம், மீதி பாதி ஃப்ளைட் வந்து சண்டை போட்டிருக்கு அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து திரும்ப அடுத்த டைம் இதுக்கு வந்து அது ஷிஃப்ட்டுக்கு மாற மாதிரி வந்து அது ஈஸியாக வந்து மாற்றி அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது ஓவராலிங் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால வந்து போர் நடக்கும்போது கூட வந்து நம்மளால் வந்து அடுத்தடுத்த அட்டாக் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ஃப்ரான்ஸில் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் வாங்கினோம். அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து இது வந்து ஃப்ரான்ஸ் சம்மந்தமான வந்து நாட்டுக்கூடிய வந்து நம்ம சில அக்ரிமெண்ட்லாம் போட வேண்டியது இருக்கும். இது வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட முக்கியமாக இந்த ஃப்ளைட் வாங்குறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸுக்கும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி நாடுகள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரான்ஸ் கிட்ட இதை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த இதே விமானத்தை வந்து சைனாக்கு வந்து ஃப்ரான்ஸ் எக்காரணத்துக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் இந்த இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு ஃப்ளைட் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் யோசிக்கலாம், சைனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் இது இருக்குது. அதாவது 5th எப்படி சொல்கிறேன்னா
வெர்ஷன் ஃபைவ் வந்து அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்களா ஃப்ளைட்டு, நம்மகிட்ட இருக்க இந்த ரஃபேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4.5 தான் இந்த வெர்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம்ப்பா அவங்களுக்கு தானே அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா வந்து இந்த ரஃபேல் அப்படிங்கிற விமானம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து நிறைய கண்ட்ரி வாங்கியிருக்காங்க. சிரியா, லிபியா, கத்தார் இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் வாங்கினது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து இந்த ரஃபேல் விமானத்தை வந்து போரில் இன்வால்வ் பண்ணி ஜெயிச்சு இருக்காங்க நிறைய இடத்துல. ஆனால் வந்து சைனா வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு போர்லையுமே வந்து கலந்துகிட்டது கிடையாது. ஸோ இதனால் வந்து அது ப்ராக்டிக்கலாக வந்து இன்னும் ப்ரூஃப் பண்ணல. பட் நம்ம வாங்கிக்க இந்த ரஃபேல் விமானம் வந்து பார்த்திங்கன்னா பல போரில் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கு என்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரஃபேல் விமானம் ஜெயிச்சு காட்டியிருக்கு. ஆனால் வந்து அந்த அமெரிக்க அந்த சைனா கிட்ட இருக்கக்கூடிய வந்து அட்வான்ஸ்டாக இருந்தாலுமே வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப சாலிடாக வந்து நம்ம இதை நம்பலாம். அந்த ஃப்ளைட் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது. அடுத்து யா ஒன்பதாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் முன்னாடி சொல்லிட்டேன் நினைக்கிற பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ளைட்டு தான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய போரில் இன்வால்வ் ஆகி வந்து இது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒன்பதாவது பாயிண்ட்டு. அடுத்து பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அந்த ரன்வே லென்த் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 1500 அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன வேறு பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு போர் நடந்துட்டுருக்கேன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட நம்ம எல்லைக்கோடுகளில் வந்து ஒரு சில மலைப்பகுதியெலாம் கூட இருக்குது. ஸோ மலைப்பகுதியில் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லென்த்தாக வந்து நமக்கு கிடைக்காது கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 அடியில் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மலைப்பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல லேண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு 1500 அடிக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருந்தாலே போதும் அந்த இடத்துலேயே வந்து இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனால் வந்து இதுவே வந்து அப்படி இல்லாமல் ஒரு 3000 அடியில் மட்டும்தான் டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வந்து 3000 அடிக்கு வந்து நம்மளால் போய் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை தேடிட்டு இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ ஆனால் வந்து இது வெறும் 1500 அடியில் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து டேக் ஆஃப் ஆயிடலாம். ஸோ அதனால் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம சிக்கிட்டா கூட வந்து ஈஸியாக டேக் ஆஃப் ஆகி திரும்ப தப்பிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இது தாண்டி வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டன் வந்து அந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் வெயிட் இருக்கும் 10,000 டன் வெயிட் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளைட் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வந்து நமக்கு கிடச்ச மாதிரி வந்து மொத்த இந்தியாவுமே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொன்னால் இதுக்கான பலம் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டுனால வந்து ஒரு 10 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதான் வந்து இதனால தான் வந்து ரஃபேல் வந்தது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமாக பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த ரஃபேல் 5 வந்திருக்குது. அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 31 டோட்டலாக வந்து 36 ரஃபேல் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இப்படி 36 ரஃபேல் இருக்கனால நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து இதை மட்டுமே வச்சு நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியாது. இன் ஃபியூச்சர் நம்ம வந்து இந்த ஃப்ளைட் மட்டும் இல்லாமல் வந்து பீரங்க இன்னும் நிறைய தேவைப்படலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய இருக்குது. பட் இந்த ரஃபேல் கிடச்சிருக்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த ரஃபேல் வாங்கினதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிம்பிளாக சொல்ல நினச்சேன். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த காலையில் சந்திப்போம். சேனல் பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ, பை.